ஜம்மு காஷ்மீருக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என பாஜக, காங்கிரஸ், தேசிய மாநாட்டுக் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. ஜம்மு காஷ்மீருக்கு 3 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கு தேர்தல் நடத்தப்படுவதை வரவேற்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த 10 கால பாஜக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் பயனாக அங்கு வளர்ச்சி, அமைதி மற்றும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கான புதிய அத்தியாயம் உருவாக்கப்பட்டிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். இதற்கிடையே தேர்தல் அறிவிப்பை வரவேற்பதாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக பொதுச் செயலாளர் தருண்சுக் கூறினார். அதே நேரத்தில் இந்த தேர்தலில் தங்கள் கட்சிக்கு அமோக ஆதரவு கிடைக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். இதேபோன்று செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தலைவர் பவன் கெரா, தங்கள் கட்சி தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக கூறினார். காங்கிரஸ் வெற்றி பெறுவது நிச்சயம் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த தேர்தலில் தங்கள் கட்சி போட்டியிடும் என தேசிய மாநாட்டுக் கட்சித் தலைவர் ஃபருக் அப்துல்லா கூறியுள்ளார். இதில் தாம் போட்டியிட உள்ளதாக கூறிய அவர், அதே நேரத்தில் முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா போட்டியிட மாட்டார் எனவும் ஃபருக் அப்துல்லா தெரிவித்தார். இந்த தேர்தலை நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த வேண்டும் என மக்கள் ஜனநாயக கட்சி, தேசிய மாநாட்டுக் கட்சி உள்ளிட்டவை தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தியுள்ளன.